Hi friends, welcome to Shiv Techno Channel. Today we are going to see about the DR system which is used in a cricket. Okay friends, let's get into the video. <music> Basically, cricket fans <music> and DR system daun. டிஆர்எஸ் சிஸ்டம் இது நார்மலாக நம்ம சொல்கிறோம் பட் இதோட உண்மையானது பேர் வந்து யூடிஆர்எஸ் சிஸ்டம் அதாவது அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் அம்பையர் சொல்கிறது தப்பு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரேயர் சொன்னால் அது அப்பீல் பண்றதுக்கு தேர்ட் எம்பையர்கிட்ட அப்பீல் பண்ணுறதுக்கு தான் இந்த யூடிஆர்எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக வந்து நம்ம டிஆர்எஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம் டிஆர்எஸ் சிஸ்டமில் மெயினாக ரெண்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஹாட்ஸ்பாட் அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து ஸ்னிக்கோமீட்டர்ஸ் இந்த டிஆர்எஸ் சிஸ்டமை ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து டூ தௌசண்ட் நைனில் இந்தியா ஸ்ரீலங்காவில் டெஸ்ட் மேட்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சனால தென் டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஓடிஐ ஜனவரி டூ தௌசண்ட் லெவனில் ஓடிஐ மேட்ச்லையும் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீனில் டி டுவெண்ட்டிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி டிஆர் சிஸ்டம்க்கு எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் சிமிலர் டு த தெர்மல் கேமரா பட் இங்கே வந்து தெர்மல் கேமரா வச்சுருக்க மாட்டாங்க வேறு கேமரா வச்சுருப்பாங்க இது என்ன செய்யணுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மோட் மாதிரி மா சேஞ்ச் ஆகிரும் இப்போ பால் எங்கே பிச் ஆகுது எங்கே டச் ஆகுது எங்கே போய் உழுகுது இந்த மூணு இடத்தையும் நமக்கு வந்து இப்படியே டிஃப்ரெண்ட்டாக பால் பிச்சான இடம் மட்டும் கரெக்டாக நமக்கு தெரிகிற மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துரும் இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி வந்து இன்ஃப்ரேட் இமேஜிங் சிஸ்டம் மூலமாக நமக்கு செயல்படுது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பால் வந்து பேட்டில் பட்டிருக்கா அரல்ஸ் நீ பேட் அங்கே வேற ஏதாவது ஒரு பார்ட்டிக்கலில் பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ளுருக்குது இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் ஆகுது இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜிக்கு கேமரா அந்த இன்ஃப்ராரெட் கேமரா சொன்னேன்ல இது வந்து கிரவுண்டில் இருக்கிற டூ ஆப்போசிட் சைட்ஸில் வச்சிருப்பாங்க இந்த இந்த கேமரா வந்து கண்டினியூஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஹாட்ஸ்பாட் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சிஸ்டம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரியஸாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குது இந்த செகண்ட் ஒன் வந்து ஸ்னிகோ மீட்டர் இந்த வந்து ஷார்ட் ஃபார்மாக ஸ்னிகோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற சவுண்டு நாய்ஸு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேட்ஸ்மேன் வந்து லைட்டாக எஜ் ஆகி கீப்பர் ஹேண்டுக்கு போயிருக்கு இது பால் வந்து பேட்டில் பட்டிருக்கா ஆரல்ஸ் அது அப்படியே ஏரில் போயிருக்கா இது பார்க்குறது தான் நம்ம இங்கே ஸ்னிக்கோ யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக பேட்டில் எஜ் ஆச்சு பட்டு போது ஒரு சவுண்ட் கொஞ்சம் சவுண்டு இந்த இடத்துல கொஞ்சம் பேட்டில் படும்போது சவுண்ட் ஏற்படும் அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்னிகோ மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்னிகோ மீட்டருக்குள்ள ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போகும் இப்போ சப்போஸ் பட்டும்போது ஃப்ரீக்வன்சி வந்து ஹையில் இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து இங்கே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு தான் இந்த ஸ்னிகோ மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்னிகோ வந்து நைன்டீன் நைன்டிஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு பட் இது வந்து அஃபிஷியலாக வந்தது வந்து டூ தௌசண்ட் நைனில் தான் இந்த ஸ்னிகோ வந்து மிடில் ஸ்டெம்புக்கு கேமராக்கு கீழே வந்து வச்சிருப்பாங்க இன் போத் ஸ்டைக்கர்ஸ் அண்ட் நான் ஸ்டைக்கர்ஸ் எண்டில் வச்சுருப்பாங்க ஸோ ஈஸியாக வந்து அங்கே இருக்கிற சவுண்டு நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்கும் இது அக்யூரேட்டாக ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த டிஆர்ஆர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு வந்து ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பால் எங்கெங்கெல்லாம் பிச்சாக இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க தென் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் கேமரா வச்சு அதை ஸ்லோவாக பார்ப்பாங்க ஸ்லோ மோஷனில் பார்த்து தேர்டு வந்து ஸ்னிக்கோமீட்டரை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருக்குது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிருக்கு பால் வந்து பட்டோன்னே எந்த இடத்துல பட்டு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மூணுமே சேர்த்து தான் நமக்கு ஃபைனல் டிசிஷன் கொடுப்பாங்க இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் கிரிக்கெட்டில் எல்பிடபிள்யூக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க எல்பி டபிள்யூ லெக் பிஃபோர் விக்கெட் அண்ட் தென் செகண்டாக நம்ம பார்க்கும்போது விக்கெட் கீப்பர் கேட்ச் பண்ணுறதுக்கு தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அதாவது லைட்டாக ஆகி போயிருக்கோம் பட் நமக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்காது அப்போ வந்து நம்ம டிஆர்எஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் கிரவுண்டில் இருக்கிற பிளேயர்ஸில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் என் ஒன்று வந்து பேட்ஸ்மேன் அதாவது ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற பேட்ஸ்மேன் அனதர் ஒன் இந்த பவுலிங் டீம் கேப்டன் இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் வந்து

இவங்க வந்து டி ஷேப்பில் வந்து சிம்பிள் காமிக்கணும் அம்பேர்ட்ட இந்த டிஆர்எஸ் மெத்தட் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதாவது இன்சிடென்ட் நடந்ததுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்குள்ளே தான் நமக்கு வந்து தேக் பண்ண முடியும் ஆர்எல்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தாண்டி போச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது டிஆர்எஸ் சிஸ்டம் வந்து இங்கிலாண்டு தான் ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன் செவன்டி சிக்ஸ் டைம்ஸ் அவங்க ரிவ்யூ கேட்டு அதில் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க பட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் ரிவ்யூஸ் ஒன் நாட் ஃபோர் டைம்ஸ் ரிவ்யூ கேட்டு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிவியூ சக்ஸஸ் ரிவ்யூ வச்சுருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஒன் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ரிவ்யூஸ் கேட்டு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க வேறஸ் ஆஸ்திரேலியா வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் கேட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தான் சக்ஸஸ் ரேட் அவங்க வச்சுருக்காங்க தென் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ டைம்ஸ் ரிவ்யூஸ் கேட்டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இந்த டிஆர்ஆர்ஸ் சிஸ்டம் மோஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஒரே ஒரு கேப்டன் வந்து மகேந்திர சிங் தோனி மட்டும்தான் அவர் இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு இருந்து நெக்ஸ்ட் மேட்ச் எதுவுமே விளாடாமல் இருக்காங்க சில பேர் இந்த டிஆர் சிஸ்டமோட டெஃபனிஷன் தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னே சொல்லுவாங்க பிகாஸ் தோனி வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அவரோட கணிப்பு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த டிஆர்எஸ்க்கு சில பேர் தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு ஸ்கோ சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்